ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. நிறைய ஆச்சரிய தகுந்த விஷயங்கள்லாம் நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்கு இங்க அம்மன் அடிகளார் திரு முருக பெருமாள் அவர்கள் இருக்காங்க. இவங்களுடைய இடம் ராமபுரத்துல இருக்கு. அங்கே வீட்டிலேயே அவங்க வந்து அம்மனும் பிரதிஷ்டை பண்ணி வழங்கிட்டு வராங்க. மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக இவர் சொல்றாரு. இதுல என்ன ஒரு ரொம்ப துல்லியமான ஒரு இதுன்னா, ஒரு பேரை வச்சு உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கறத சொல்ல முடியுது அவரால். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மொத்தத்தையும் என்னமோ அவர்கிட்ட நீங்க உங்க வீட்டை ரேஷன் கார்டு ஒப்படைச்ச மாதிரி கரெக்டா சொல்றாரு. இந்த வடிவேலு ஜோக்ல கூட நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு ஜோதிடர்கிட்ட போய் உட்காந்துட்டு உங்க குடும்பத்துல இவங்க உங்க பேரெல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் இருக்காங்களா அப்படின்னா, ஆமா எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்கன்னு தான், யோ நீங்க கொடுத்துருக்கிறது ஜோதிட பேப்பர் இல்லையா ரேஷன் கார்டு பாருங்க, அந்த மாதிரி காமெடிய இவரு சீரியஸாவே உங்க பேரை வச்சு செய்யற. அது ஆச்சரிய தகுந்த ஒரு விஷயம். எனக்கும் அது நடந்தது. என்னுடைய பேரை வைத்து குடும்பத்தில் நடந்த சில முக்கியமான எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் எனக்கு மட்டுமே தெரிந்த சில விஷயங்களை இவரால் சொல்ல முடிந்தது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் அவர்கிட்ட வெளிப்படையாவே கேட்டேன், இதுல எதுவும் வேற ஏதேனும் மாந்திரிக தாந்திரிக விஷயங்கள் இருக்கான்னு. அதற்கு அவர் சொன்ன பதில், எனக்கு தாய் வந்து சொல்றார். அவர் தாய்ன்னு சொல்லக்கூடியது கௌமாரி அம்மன். அதை பத்தி எல்லாம் மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவை முழுசா பாருங்க, உங்களுக்கு நிறைய ஆச்சரியங்கள் காத்துக்கிட்டு இருக்கு, நிறைய விளக்கங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஐயா வணக்கம். நன்றி. வணக்கம். சரி, நீங்க இப்போ நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்கீங்க. நன்றி நன்றி. ஆமா, உங்களை பொறுத்த அளவுக்கு மும்மூர்த்திகள், முப்பெரும் தேவர்கள்னு சொல்றாங்கல்ல, அப்படிதான் என்ன? முப்பெரும் தேவர்களை பத்தி நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பதிவிலே சொல்லிடுறதுக்கு பெருமையா தான் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன ஒரு விளக்கத்துல வந்து போன்ல ஒருத்தங்க என்கிட்ட பேசி பேர் நீங்க சொன்னாலே உங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஜாதகங்கிறது நான் கத்துக்கல, படிக்கல, அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஆராய்ச்சியும் பண்ணல. ஜாதகத்தை தாண்டி ஒருத்தங்க லைஃப்பில் கஷ்ட நஷ்டம் இன்பம் துன்பம் வரவு செலவு அவங்க இறப்பு பிறப்பு திருமண தடை இது மாதிரி மொத்த விஷயங்களையும் பார்க்காமலேயே சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் வரக்கூடிய விஐபிகள் எண்ணிக்கை நிறையா, அது இன்னும் போக போக உங்களுக்கு யார் யாரும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னா நீங்களே நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. மும்மூர்த்திகளை பற்றி சொல்லணும்னா, நம்ம இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஆன்மீகங்கிறது நிறையா அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொன்னால், இல்லையே நிறைய பேர் சாமியாடுறாங்க குறி சொல்கிறாங்கன்னா, இப்போ சாமியார் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாதி சாமியாருக்குன்னே ஒதுக்கணும். சாமி ப்ளஸ் யார் அப்படின்னு கேள்விக்குறியோடு இருக்கிறவங்க தான் சாமியார். சன்னியாசி பரதேசிய தெரியவங்கள நான் சாமியார்னு சொல்கிறதில்ல. சாமினா நம்மளை படைச்சவங்கள நம்ம சாமின்னு சொல்லுவோம். நமக்கு ஒருத்தன் உதவி பண்ணுறான்னா அவங்கள சாமின்னு சொல்லுவோம். நமக்கு துன்பத்தில் கை கொடுக்குறவன் தோல் கொடுக்குறவன் எல்லாமே தெய்வம் தான். அப்படி இருக்கும்போது நம் முன்னோர்கள் நமக்கு வழிவகுத்து தந்த அந்த ஏடு, அதை கரெக்டாக பாரம்பரிய முறையில் நமக்கு கற்றுக் கொடுத்த குரு நம் முன்னோர். அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் குருவாக இருக்கிறது மாதா, பிதா, குரு, தாத்தா, பாட்டி. நமக்கு நன்னடத்தையும் நல்லதையும் கெட்டதையும் நம் தந்தைக்கு உரைத்தது அவங்க. நம் தந்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு, அவ்வளோதான். அதான் ஒரு குழந்தை வந்து நம்ம மனநிலை பிறக்கும்போது நல்லதாக இருக்குதோ கெட்டதாக இருக்காதுங்கிறது கிடையாது. அது அன்னை உலக பிள்ளைகள் அப்படின்னா சின்ன வயசுலேயே நல்லது கிட்டே சொல்லி கொடுத்துடணும். இப்போலாம் பிறந்த 2.5 வயசுலேயே கான்வென்ட்டில் 2.5 லட்சம் ரூபாய்க்கு விற்றுவாங்க, 2.5 லட்சம் ரூபாய்க்கு விற்றுவாங்க, 3 லட்சம் ரூபாய். அதில் வேற என் குழந்தைய நான் 5 லட்சம் ரூபாய்க்கு விற்பேன்பாங்க, போட்டி வேற செம்மையாக இருக்கும். நம்ம மக்கள் மாதிரிலாம் யாருமே கிடையாது. நீங்கள் சொல்கிறதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், தாத்தா பாட்டி இவங்கள தான் வந்து குருவாக தெய்வமாக சொல்கிறீங்க, அது பிடிச்சிருக்கு. அப்படியே கர்ம வினை பதிவுங்கிறது நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தைக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சிம்பிள் கான்செப்ட் சார், தாய் பிள்ளையினால வாயும் ஒண்ணு இல்ல. ஜாதக, ஆமா ஆமா, ஜாதகத்துல எடுத்தீங்கன்னா 12 கட்டம் இருக்கும். நம்மால் ஜாதகத்தை சொல்லலாம், உங்களுக்கு சனி இந்த இடத்துல 11 லாபத்துல இருக்கு, பணம் கொட்டும்மா. நல்லா பாத்துங்க, அப்பாவுக்கு அப்பா அம்மா, அப்பாவுக்கு தாத்தா பாட்டி, அம்மாவுக்கு தாத்தா பாட்டி, 4 பேர். அப்பாவுக்கு அப்பா அம்மா, அம்மாவுக்கு அப்பா அம்மா, 4 பேர். இந்த 8 நம்ம முன்னோர்கள்னா அவங்களுக்கு தாத்தா பாட்டி, அவங்களுக்கு முப்பாட்டனார் வந்துடும். இது இந்த 8 பேத்துக்கு தான் நம்ம கர்மகாரியம் பண்ணுவோம். இறைவனடி சேர்ந்தார், இயற்கை எழுதினார், காற்றில் கலந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சில சினிமா படங்களில் சொல்லுவாங்க, ஒரு உயிர் போய் இறைவன் காலுக்கில் ஒளி மாதிரி போகும், இறைவன் பாதம், இறைவா உன் பாதமே சரணம். நம்ம கூட என்ன சொல்லணும்னா, இறைவா என் உயிரை சீக்கிரம் எடுத்துக்க, நான் உன் பாதத்திலே சரணடை. அப்போ இறைவன் பாதங்கிறது சொர்க்கம், நாம் வாழ்றது நரகம். அங்கே சொர்க்கத்தில் இருக்கிறவன் இந்த வாழ்க்கை தான் நரகம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் நரகம்.
சொர்க்கத்தில் இருக்கிறவங்க புண்ணியம். அப்போ நீ யார்கிட்ட வணங்கணும்னா, சொர்க்கத்தில் இருக்கிறவங்கிட்ட வர வாங்கணும்னா இறைவன் கல்லடியில் இருக்காங்க. அதனால தான் இறைவன் பாதத்தை தொட்டு வணங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இறைவன் தலையை ஏன் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னால், அது வந்து எண்ணில் அடங்காத அவர் வந்து சொல்கிற ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய இடம், அதாவது நரகத்துக்கு வரக்கூடிய இடம். அதனால தான் இறைவன் பாதத்தை நம்ம பார்க்கணும். புரியுது, அது சொர்க்கம், இறைவன் பாதமே சொர்க்கம். அதனால கர்ம காரியம் அதே மாதிரி அந்த எட்டு பேரும் சொன்னா, அதுக்கடுத்து நம்ம அப்பா அம்மா பத்து. நம்ம அப்பாவுக்கு தாத்தா பாட்டி, அம்மாவுக்கு தாத்தா பாட்டி, அப்பாவுக்கு அப்பா அம்மா, அம்மாவுக்கு அப்பா அம்மா எட்டு, அப்பா அம்மா ரெண்டு பத்து. இந்த பத்து பேருனுடைய டிஎன்ஏவில் நல்லது கெட்டது, அதாவது எந்த வகை டிஎன்ஏ வீக்காக இருக்கோ, எந்த வகை டிஎன்ஏ ஸ்ட்ராங்காக இருக்கோ, நீ எந்த வகை உணவை எடுத்துக்கிறிய, எந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் வச்சிருக்கியோ, அதுக்கு தகுந்த குழந்தை பிறக்கும் தான் பதினொன்றாம் இடம். அதான் லாபஸ்தானம்னு வச்சான், அந்த இடமே சனி விடன்னு வச்சாங்க. சனின்னு சொன்னால் ஒரு பயம்னா, அந்த இடம் கரெக்டாக சனி பார்த்தீங்கன்னா கும்பத்துலேருந்து ஐந்தாம் இடங்கிற குழந்தையை கரெக்டாக பூர்வ புண்ணியம்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில், அதை கரெக்டாக பார்க்கும். அப்போ உனக்கு பூர்வ புண்ணியத்தை பார்க்கறதே அந்த பதினொன்றாம் இடம் தான். அப்போ அந்த அஞ்சாம் இடத்துக்கும் பதினொன்றுக்கும் கனெக்ஷன் இருக்கும். அப்ப அஞ்சு குழந்தை அப்படின்னு சொன்னா அது பதினொன்னு லாபங்கிறதும் குழந்தை தான். அப்ப அது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, பூர்வ புண்ணியம்னா பூர்வ ஜென்மத்தில இருந்து அடுத்த குழந்தை பிறக்குது, அந்த குழந்தையினுடைய டிஎன் அந்த முன் ஜென்ரேஷன் இப்ப பிறக்கும் போது வீக்கா பிறக்குது. அதனாலதான் அதுக்கு சார்ந்த விஷயங்கள் கர்ம காரியம் அப்படின்னு சொன்னது. அதுலதான் சொல்லுவாங்க எட்டாம் நாள் கர்மா, பதினாறாம் நாள்னா இது மனைவி வழியில ஒரு எட்டு வந்துடும், பத்து பதினொன்னு வந்துடும். நம்ம ஒழுங்கா பண்ணாலே ஒருத்தருடைய வாழ்க்கை பண்ணலாம் கண்டிப்பா. இறைவனடி சேர்ந்த இப்ப நிறைய பேர் வந்து குலதெய்வம் ஒண்ணுன்னு சொல்லி கும்பிட்டு இருப்பாங்க, அப்பா வழி தெய்வத்தை கும்பிட்டுட்டு அதான் குலசாமின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப நல்லா பாத்தீங்கன்னா ஜாதகம் தாங்க சார் நிறைய மாத்திருச்சு. அதாவது சம்பிரதாயம், அர்ப்பணம், தர்ப்பணம், சமர்ப்பணம் எல்லாமே பணத்துக்காக வந்தது. ஒரு குழந்தை பிறக்கும் போதே பிரசவம்னு வச்சுட்டாங்க, பிறக்கும் போதே பிரசவம். அது இறைவன் வாழ்ற இடம் கருவில் யோசிச்சே பார்த்ததில்ல, ரொம்ப அற்புதமா சொல்லுங்க. அதாவது பிரசவம்ங்கிற ஒரு விஷயத்த இப்படி பிரித்து யோசிச்சதே கிடையாது, நேயர்கள் கூட ஆச்சரியமா கேட்டிருப்பாங்க. அதாவது சார், இறைவன் இருக்கும் ஆலயத்துக்கு கருவறை, ஒரு குழந்தை தரிக்கும் இடம் கருவறை, அது வந்து போய் சேர்ற இடம் கல்லறை, ஆனா அது போய் மறுபடியும் சேர்ந்து இருக்க போற இடமும் கருவறை தான். கல்லறைக்கும் கருவறைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கும். அதனால தான் சொல்லலாம் ஒரு ரெண்டு இடம் அமைதினா, ஒன்று சடுகாடு, இன்னொன்று இறைவன் கருவறை. இந்த ரெண்டு இடமும் ரொம்ப அமைதியாக இருக்கும். ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம முன்னோர்கள் வந்து சாதாரண விஷயமா பொருள் அன்னைக்கு வணங்கினது இயற்கை வணங்கினாங்க. இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையை வணங்கினாங்கன்னா சூரியனை பார்த்தோன்னு மணி சொல்லிடுவாங்க, இடையே எத்தனை மணி எத்தனை மணின்னு. இன்னைக்கு நம்ம ஆளுங்க வந்து சூரிய ஒளியில் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லுவோம். சூரிய ஒளி எத்தனை பேர் மேலப்படுது, அந்த வேர்வை எத்தனை பேத்துக்கு வெளியில வருது. நிறைய பேத்துக்கு குழந்தை இல்லைன்னா சூரியனுடைய ஒளி உன் மேல இல்லை. அந்த காலத்துல ஒரு குழந்தை வந்து சரியா ஒரு சில விஷயங்கள் சொத்தப்பல் வருது, கண்ணு சரியா தெரியலன்னா உடம்பு பூரா எண்ணெய் தடவி வெயில போடுவாங்க. காலையில வெயில்ல அந்த வெயில்ல இருந்து கொஞ்ச நாள் ஒரு 90 நாள் 48 நாள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு மண்டலம் 48 நாள்னா வேற ஒண்ணுமே கிடையாது சார். 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கிரகம், இதுதான் 48. அதான் ஒரு மண்டலம். நான் ஜாதகம் கத்துக்கல சார், நான் படிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் படித்தது 10, எங்கள் கிளாஸ்லேயே லாஸ்ட் ஸ்டூடெண்ட் நான் தான், நான் தான் மக்கு ஸ்டூடெண்ட். என்னைக்கு இறைவன் காட்சி சிவனை வந்து பார்த்துருக்கேன் வச்சிருக்கேன்னு எத்தனை பேர் சொன்னாங்கன்னு தெரியாது. நான் தேடி போய் விரதம் இருந்ததில்லை, தவம் இருந்ததில்லை. ஆனால் இறைவன் சிவன் சொல்லி ஒருத்தர் காவி வேட்டி காவி துண்டோட காட்சி கொடுத்து, என் பெயர் சிவன், இது என்னுடைய கருமருந்து, உலகத்தில் உள்ள எப்பேற்பட்ட தெய்வமும் உனக்கு அடங்கும், இது என்னுடைய கருமருந்துன்னு விபூதியை கொடுத்தார். நான் கருமருந்துன்னு என்னமோ நினச்சிட்டு வாங்குற மாதிரி கனவுகளுக்கு பார்த்தேன், அது விபூதி. அதே மாதிரி ஒரு தடி ஒன்றிட்டு வெள்ளை வேட்டி கொடுத்துட்டு ஒரு துண்டை போட்டு, என் பேர் நாராயணன், நீ தொழிலெலாம் பண்ணக்கூடாது, எனக்கு செல்வம் அரிசி மண்டி, செல்வம் சூப்பர் மார்க்கெட், உங்களுக்கே தெரியும் பிஸ்னஸ் எவ்வளோ பெருசு அப்படின்னு. அப்பா அம்மா அந்த சர்க்கிளே பெருசு. இப்போ வேலை வெட்டி இல்லாதவன் எல்லாம் ஆன்மீகத்துக்கு வந்துட்டான்னு சொல்கிறதுக்கு என்னை சொல்லவும் முடியாது. ரீசன், என்னுடைய சர்க்கிள் நான் 100-50 பேத்துக்கு சாப்பாடு போட முடியும், அந்தளவுக்கு வருமானம் இருக்குது. ஆனால் இப்போ இதில் வந்துட்டு ஃபீஸே வேணான்னு சொல்கிறது காரணம் இதுதான். அதாவது எம்பெருமாள் நாராயணன் வந்து ஆன்மீகத்தின் உச்சத்துக்கே போகிற, இதை நீ வந்து தொழில் செய்யப்படுற. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அம்மனுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்க வந்து செய்து வைக்கிறீங்க, தினமும் அலங்காரம் பூஜைகள் எல்லாம் பண்றீங்க, அதுக்கு பக்தர்கள் காணிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதெல்லாம் ஐயோ அலங்காரம் பண்றதுக்கு நான் தான் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அந்த அம்மனுக்கு செய்யறதுக்குன்னு வந்து கும்பிட்டவங்க போறா, நாம் செய்வேன் நீ செய்வேன் போட்டி வேற, இதுல நாம தான் நீங்க செய்யுங்க நாங்க செய்யுங்க பிரிச்சு விடணும். எனக்கு அங்க வேலை இருக்காது, அதான் பிரச்சனை. ஆமா, அதே மாதிரி உங்களுக்கு இந்த கதையை முடிச்சிடுறேன். அதாவது பிரம்மாங்கிறவர் வந்து ஒரு நம்பூதி மாதிரி கொண்டையை போட்டு
காலை ஒரு மாதிரி மட்டைக்கு போதன்ட்டு ஒரு பலகையில் உட்காந்துட்டு ஓலைச்சுவடி பெருட்டு உன்னுடைய பிரம்மரிசி ஜாதகம், பிறப்பின் அர்த்தம் தெரியும், பிறப்பின் மகத்துவம் தெரியும், எடுத்து மக்களுக்கு எடுத்துரை அப்படின்னாரு. அதுலேருந்து உரைக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் யாருக்கும் உரைச்சப்பாடு இல்லை. என்னைக்கு போய் மக்களுக்கு உரைக்க ஒரு பேரை சொன்னாலே அவங்களை பத்தின விஷயங்கள் உங்களால சொல்லிட முடியுதா? வழக்கமா நாடியில அந்த மாதிரி ரேகையை வச்சு சொல்லுவாங்க, நீங்க ரேகை கூட பாக்குறது இல்லையா? எப்படி ஒரு பேரை வச்சு இவ்வளவு உங்களால சொல்ல முடியுது சார்? இங்க நாடி ஜோதிடம் பாக்குறதுக்கு அவங்கள நாடி போறவங்க கிட்ட அவங்க நாடியை பிடிச்சி காசு இருக்கான்னு பாக்குறாங்க. நீங்க கம்மன் இருங்க சார், நான் ஜாதகாரங்களை நம்புறது கிடையாது. ரீசன் என்னன்னா, இந்த காலத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை, டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டரை இறைவனுக்கு ஒப்பா வச்சுட்டாங்க, பெத்த தாயை இறைவனுக்கு ஒப்பா வச்சுட்டாங்க, அதாவது பிறக்கிற குழந்தைக்கு அதான் பிரசவத்துக்கு இலவசம். நாங்கள் இப்போ என் சவத்துக்கு கூட இலவசம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க, பிரசவத்துக்கு இலவசம். இப்போ பிறப்புக்கு இலவசம் கிடையாது, சவத்துக்கு இலவசம் கிடையாது. நீங்கள் சவத்துக்கு கூட நீங்கள் காசு கொடுக்கலாம், நாரிடும். கரெக்ட். நாயை கூட புதைக்கிறதுக்கு இது இருக்கு சார், நம்மளை புதைக்கிற காசு இல்லைன்னா ஒன்றும் விளையாவாது. செய்திகள் பார்க்குறோம், அதை விட்டுருங்க சார், நான் சமூகத்துக்கே வரல, என்ன விட்டுடுங்க. தெரியல சார், நான் இப்ப உள்ள உட்காந்து கண்டென்ட் வேற போனேன், மும்மூர்த்திகளை பத்தி எடுத்தேன், இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது மும்மூர்த்திகளையும் படைப்பு கடவுள், காக்கும் கடவுள் தானே வர. ஆமா, அது நான் சொல்லி படைப்பு பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆமா, நான் அதுக்குள்ள இதுல வந்துட்டேன். இப்ப பிறப்பை பத்தி பேசுறோம், ஜாதகத்துல வந்து நீங்க கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரகம் நிச்சயம், இந்த கிரகம் உச்சம், நீ இதுல நல்லா இருக்கும், உனக்கு இது வரைக்கும் இது நடந்துச்சு, இனி இது நடந்துகிட்டு இருக்கு, இனி இதுக்கப்புறம் தான் அவனே வந்து. இப்ப ஒரு ஜாதகரண்ட எதுக்கு போவாங்க? அவன் வைத்த வழி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகலை, நல்லா பார்த்துக்குங்க. ஜாதகத்தை தூக்கிட்டு போறவனா இருக்கட்டும், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறவங்களா இருக்கட்டும், ஒரு கோர்ட்டுக்கு போறவங்களா இருக்கட்டும், ஒரு டாக்டர்கிட்ட போறோம், பிரச்சனையை எங்க போய் சொன்னா தீரும்? கடைசியில சுத்தி வந்து இந்த நாலு பக்கமும் இறைவனுக்கு முன்னகுட்டி, இறைவன் ஆலயத்துக்கு செல்றதுக்கு முன்னாடி போற இடம் இது. இறைவன் ஆலயத்துக்கு செல்றதுக்கு முன்னாடி போற இடம் இந்த ஜாதகம். அவங்க என்ன சொன்னாங்க, உனக்கு ஏற்கனவே அவன் அடி வயிற்றுல புளிய கரைச்சிட்டு போவான், இங்க போனா உனக்கு இத்தனை வருஷத்துக்கு இது இருக்கு, உனக்கு இதெல்லாம் தங்காது, இதுக்கு அதாயிரம் இதாயிரம். நான் என்ன சொல்றேன், ஜாதகத்துல இருக்கிறது நீ சொல்ற, ஜாதகம் உண்மை, சாஸ்திரம் உண்மை, சொல்லக்கூடியவர்கள் இல்ல இல்ல, சாஸ்திரம் உண்மை, நீ சொல்றாலும் அதுதான் நடக்கும். ஜாதகத்துல என்ன இருக்கோ அதை கரெக்டா ப்ரெடிக்ஷன் பண்ணா பிறப்பு இறப்ப கரெக்டா ஜட்ஜ் பண்ணிட. ஏன்னா முன்னோர்கள் இயக்குனது, அந்த முன்னோர்கள் தயாரிச்சதை வச்சு நீங்க ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது அது கருத்து கரெக்டா இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல, அவனே பிரச்சனையில் வந்து அப்ப அதுக்கு தீர்வு, ரெமெடி. நீ இந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணி, இப்ப சொல்லுவாங்க சூரியன் நீச்சம் பண்ணி, இந்த கோயில போய் சூரியனார் கோயில்ல கோதுமை இல்லைன்னா காக்காய்க்கு இல்லை யாருக்காவது ஒருத்தவங்க அந்த கோதுமையை தானம் பண்ணுங்கோ, இதை தானமா பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், இறை அப்படின்னா உணவு, நமக்கு ஒரு சத்து வீக்குன்னா அதுக்கு தகுந்த உணவு எடுக்கணும், அதுக்கு தகுந்த உறவு கெட்டு இருக்கணும், அதுக்கு தகுந்த கடவுள் எடுக்கணும், அதுக்கு தகுந்த முன்னோரை விட்ட வழிபாட்டை கரெக்டா மாறிக்கொண்டா அந்த பிரச்சனை தீரும். நீங்க இதை தானம், பசிக்கு உணவு சாப்பிட்டா பசி ஆறும், அதை தானம் பண்ண எப்படி ஆகும்? சாஸ்திரம் உண்மை, சம்பிரதாயம் போய், அர்ப்பணம் தர்ப்பணம் சமர்ப்பணம் இதெல்லாம் பணத்துக்காக வந்தது, பணத்துக்காக இனத்துக்காக வந்த விஷயத்தெல்லாம் நான் சேர்த்துக்கிறது இல்லை. ஆன்மீகங்கிறது ஒரு கலை சார், இசைக்கலை, நடனம் கலை, நாட்டியம் கலை, சிற்பம் கலை. ஒரு கோயில் கட்டணும்னா பல்லாயிரம் சிலைகளை செதுக்கிற சிற்பி இன்னைக்கும் கடவுள்னு சொன்னதில்லை. ஏன்னா அவன் கைகளில், அவன் கை விரலில் தான் இறைவன் இருக்கிறான், குடியிருக்கிறான். எனக்கு அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இசை பாடுறான், அவனுடைய குரலில் இறைவன் இருக்கிறான். இப்போ நீங்கள் வந்து ஒரு சில தொலைக்காட்சி மூலமாக அந்த மீடியா, இப்படி ஒவ்வொருத்தருடைய தனித்துவ திறமையிலும் இறைவன் இருக்கான், எனக்கு நாக்கில் இருக்கான். அப்போ இது என்னுடைய இது கிடையாது, நல்லா பார்த்துக்குங்க, இந்த மூளைக்குள்ள என்னென்ன தோணுதோ அது இந்த நாவு பேசுதே தவிர இது நான் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மூச்சு காத்து உள்ள நம்ம தலைமுடி நம்மளை கேட்டு முளைக்காது, உதிராது, நரைக்காது, நம்ம கண்ணு நம்மளை கேட்டு பார்க்காது, இமைக்காது, தூங்காது. நமக்கு எப்போ தூக்கம் வரும், எப்போ துக்கம் வரும், எப்போ துயரம் வரும், எப்போ இன்பம் வரும், எப்போ பசி வரும், எப்போ தாகம் வரும், நம்ம உடல் உறுப்பு நம்மளை கேட்டு இயங்குமானா இயங்காது, நம்மளை கேட்டு உமிழ் நீர் நம்மளை கேட்டு சுரக்குமானா சுரக்காது. வாய்ப்பு எல்லாருக்கும் இறைவன் கொடுக்கறது இல்லை இல்லையா? தேர்ந்தெடுத்து வர வழக்கமா இப்ப நான் நிறைய பேட்டிகள்ல பாத்திருக்கேன். நீங்க சொல்றது எதோட நான் வந்து ஒப்பிடுறேன்னா, இசைஞானி இளையராஜா ஒரு தடவை பேட்டியில சொல்லும் போது சொல்றாரு, உங்களுக்கு எப்படி இவ்வளவு இசைஞானம், உடனே உங்களால டியூன் போட முடியுதுன்னாப்ப, இது நான் பண்ணல, புள்ளார வருது, ஒரு புள்ளாங்குழல் உள்ளார எப்படி காத்து போயிட்டு வெளியில வரும்போது நான் அதுக்கு ஒரு உதாரணம் மாதிரி உள்ளார வருது, நான் அப்படியே அது பண்றேன் சார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன், நீங்க இசைஞானி சொல்றீங்க, திருவள்ளூர் எந்த காலேஜ் போனாரு? இன்னைக்கு வரைக்கும் அழிய பொதுமறை சார், உலக பொதுமறை திருக்குறள், தெய்வ புலவர், தெய்வ புலவர். அப்போ தெய்வ புலவர் திருவள்ளுவர்னா இந்த 1330 குறளையும் எவனும் அழிக்கவும் முடியாது, அதை படிக்கவும் முடியாது.
படிச்ச அர்த்தமும் தெரியாது. இன்னைக்கு திருக்குறளுக்கு பதிலாக இங்கிலீஷ் போயம் ஏதாவது நாள் படிப்பாங்க. அதான் சொன்ன 2,00,000 ரூபாய்க்கு யுத்தாச்சு. திருக்குறள் 7 வந்து நீங்க 2,000 ரூபாய்க்கு கொடுத்தா கூட வாங்குற கால் கிடையாது. 2 ரூபாய்க்கு நீங்க டீ கடையில் கொடுத்தா கூட வாங்க முடியும். திருக்குறள் அவ்வளவுதான் வேல்யூ. ஆனா அது உலக பொதுமறை. அப்ப அதுல அவ்வளவு அர்த்தம் இருக்கும். அதை யாரும் பயன்படுத்துறது இல்ல சார். நாகரிக மோகம் அழியுது. அந்த காலத்துல இயக்கிய இதிகாசங்கள் ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட அத்தனை விஷயங்களையும் பாரம்பரியங்களையும் அத்தனை விஷயங்களையும் மறைக்கப்பட்டு சொன்னாங்களே தவிர அதை வந்து நீங்க யாரும் கத்துக்க கூடாதுலாம் நினைக்கல. யாருமே அவங்க படிச்சு எழுதல, அனுபவிச்சு எழுதுனது. இப்ப நவ பாஷாணத்தையும் விஷமாக்கிய போகர் சித்தர்னு சொல்லுவாங்க, நான் வைத்தியர்னு சொல்லுவேன். 18 வைத்தியர்கள். அப்போ அவங்க கற்ற கலையை ஏடா எழுதுனதுல ஒரு ஏடு இல்லை, ஒரு ஓடு கூட கிடையாது. 140 மார்க் குவஸ்டின்ல நீங்க ஆன்சர் எழுதினா நீ டாக்டர் பாஸ். அவங்க அனுபவிச்சு எழுதுன 100 ஏடு இல்ல 40 ஏடு வந்தா கூட அது வேஸ்ட். இன்னைக்கு அது செட்டா செல்லாது. நம்மள வித்தாச்சு அவ்வளவுதான். இந்த நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா வணிகமயமான உலகத்துல வாழ்ந்த அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு நோயின்னு போயிட்டீங்கன்னா உங்களை பாத்துங்க டாக்டர் கிட்ட ஆல்ரெடி நீங்க நோயின்னு போயிட்டீங்க. சொன்னேன்ல கடவுள்னு யாரெல்லாம் நம்பி போறீங்களோ நோயின்னு போனீங்கன்னா அங்க காசை கறந்துருவாங்க. ஜாதகம் போனீங்கன்னா அங்க வாங்கிருவாங்க. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அதான் சொன்னேன் சார், உங்களை மொத்தமே வித்தாச்சு. நீங்க எதெல்லாம் பயந்து போறீங்களோ அதுக்கெல்லாம் நாங்க காசாக்குவோம். கடைசியில செத்ததுக்கு அப்புறம் விட மாட்டோம், புதைக்கிற காசு.